Welcome to Kanini Kalvi. In the video, we will discuss some questions, gate questions in computer networks. So, first question paranga, consider the following statements. Inga four statements kuduthirukanga with respect to slow start phase of the TCP congestion control. So, slow start phase kuduthirukanga. So, adhu illama inga rendu parameter CWND, this is congestion window, and then MSS. MSS appadina maximum segment size. So, inga naalu segment irukku, adhula எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நாலு ஆன்சர் ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. விச் ஆப்ஷன் கரெக்டுன்னு பேஸ்ட் ஆன் தீஸ் ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் வி ஹவ் டு சூஸ். ஸோ இப்போ ஸ்லோ ஸ்டார்ட் ஃபேஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லோ ஸ்டார்ட் ஃபேஸோட இன்னொரு பேர் எக்ஸ்போனண்ட் இன்க்ரீஸ். ஸோ கன்ஜஷன் விண்டோ சைஸ் வந்து எக்ஸ்போனண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்ஜஷன் விண்டோ சைஸ் 2 power 0 இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் டைம், அதாவது இந்த ஒரு பாக்கெட் இப்போ அனுப்பலாம், அந்த ஒரு பாக்கெட்டோட அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் கன்ஜஷன் விண்டோவோட சைஸ் 2 power 1. ஸோ இதோட வேல்யூ 2. ஸோ இந்த ரெண்டு பாக்கெட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் விண்டோ சைஸ் வந்து 2 power 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த 4 பாக்கெட்ஸோட அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் 2 power 3 வரும், தட் இஸ் 8, அண்ட் தென் 2 power 4 16, 2 power 5 32. ஸோ இந்த மாதிரி விண்டோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் விண்டோ சைஸ் வந்து டபுள்ஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அப்போ இந்த நாலு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்த்து ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கன்ஜஷன் விண்டோ அப்ராக்சிமேட்லி டபுள்ஸ் எவ்ரி ஆர்டிடி ரவுண்ட் ட்ரிப் டைம். ஸோ டபுள்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஆப்ஷன் நாட் தேர்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் சி, ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 4 is true. ஸோ தட் இஸ் தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ ஆன்சர் இஸ் சி, தட் இஸ் only fourth option is true. So fourth option is congestion window approximately doubles every round trip time. So second question paarenga, or match the following kuduthirukanga. So inga UDP header, port number, ethernet MAC address, IPv6 next header, TCP header sequence. So naal kuduthirukanga. So UDP vandu nama transport layer la paatho TCP UDP. So transport layer la we are using a address called port number or service point addressing. ஸோ அது வந்து யூனிக்காக ஒரு ப்ராசஸ் ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டிசிபி எடுத்துட்டாலும் யூடிபி எடுத்துட்டாலும் இந்த போர்ட் நம்பரோட சைஸ் வந்து 16 bits. ஓகே, ஸோ அது 16 மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஈத்தர்நெட் வந்து டேட்டா லிங்க் லேயரில் யூஸ் பண்ணுவோம், மேக் அட்ரஸ். ஸோ இட் இஸ் யூனிக்லி ஐடென்டிஃபை எ நோட் இன் அ நெட்வொர்க். இது வந்து எக்ஸாடெசிமல் ஃபார்மெட்டில் இருக்கும், டோட்டலாக 6 bytes இருக்கும். ஸோ அதோட லென்த்து 48 bits. ஸோ IPv4 IPv6 ரெண்டு நம்மளுக்கு ஐபி வெர்ஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக ஹெட்டர் ஃபார்மெட் இருக்கும், அதில் ஒன் ஆஃப் தி ஃபீல்டர்ஸ் நெக்ஸ்ட் ஹெட்டர். ஸோ அதோட பிட்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் 8 bit. இது நீங்கள் அந்த ஹெட்டர் ஃபார்மெட் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிசிபி ஹெட்டர் சீக்வன்ஸ் நம்பர். ஸோ டிசிபியில் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஃபீல்ட் இருக்கும் டிசிபி ஹெட்டரில், சீக்வன்ஸ் நம்பர் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். இது ரெண்டுமே 32 bit. ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் நம்பர் வந்து வி ஹாவ் 32 bit. ஸோ கரஸ்பாண்டிங் ஆப்ஷன் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. So answer is C for this question. So third question, இப்போ இங்கே ஒரு TCP client server கொடுத்துருக்காங்க. ஸோ TCP is a connection establishment. ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் TCP client calls close to terminate the connection. So client மட்டும் இப்போ connection close பண்ண போகுது. அப்போ client என்ன பண்ணும், it will send a finish segment to the server. ஸோ சர்வர் அதுக்கு என்ன பண்ணும், ரெஸ்பாண்டிங் பை சென்டிங் அக்னாலஜ்மெண்ட். ஸோ இப்போ கிளைண்ட் வந்து கனெக்ஷனை க்ளோஸ் பண்ண ஃபினிஷ் செக்மெண்ட் சர்வருக்கு அனுப்புது, சர்வர் வந்து அதுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புது. ஸோ கிளைண்ட்டுக்கு அனுப்புது. ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் கிளைண்ட் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? ஓகே, ஸோ தட் இஸ் அ கொஷின். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இது அனுப்புகிறப்ப வெயிட்டிங் ஸ்டேட்டில் தான் இருக்கும், ஒன்று இது இல்லாட்டி இது. ஸோ இந்த கேஸில் கிளைண்ட் வந்து ஃபினிஷ் அண்டர் ஸ்கோர் வெயிட் 2 அப்படின்ற ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரிலேட்டட் டு சிஆர்சி எரர் கண்ட்ரோலில் வரும். ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டா இருக்குது. ஸோ திஸ் அ மெசேஜ் ஆர் டேட்டா, வி ஆர் கோயிங் டு சென்ட் இட் டு அனதர் நோடு. அப்புறம் இங்கே பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாலினாமியல் வி ஹவ் டு யூஸ் அஸ் அ டிவைசர் ஃபார் பைனரி டிவிஷன். ஸோ இப்போ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, ஆக்சுவல் மெசேஜ் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒரிஜினல் டேட்டா யூசிங் சிஆர்சி, வாட் இஸ் தி ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்மிட்டட், தட்ஸ் அ கொஷின்.
ஸோ இப்போ நம்ம பைனரி டிவிஷன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க பாலினாமியல் எக்ஸ் கியூப்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன். ஸோ இங்கே கியூப் டேர்ம் இருக்குது. ஸோ கியூப் டேர்முக்கு, ஸோ இந்த கியூப் டேர்ம் இருக்கிறதுனால அதோட வேல்யூ நம்ம ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, அதனால அந்த இடத்துக்கு ஜீரோ போட்டுக்கோங்க. எக்ஸ் டேர்ம் இருக்குது அதனால ஒன், அண்ட் தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது அதனால ஒன். ஸோ திஸ் இஸ் நவ் டிவைசர் 101. ஸோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இஸ் ஒரிஜினல் டேட்டா நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஒரிஜினல் டேட்டா 0101 1011. ஸோ அந்த டேட்டா இங்கே எடுத்துக்கோங்க. திஸ் அ மெசேஜ் ஆர் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவோட வி அவுட் ஆட் எக்ஸ்ட்ரா ஜீரோஸ். எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணும்னா, இங்கே டிவைசரில் எத்தனை பிட்ஸ் இருக்கோ அதோட ஒன்று கம்மியாக ஆட் பண்ணும். ஸோ இங்கே வி ஹவ் 4 பிட்ஸ், அப்போ 3 ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணும். ஸோ ஹியர் வி ஹவ் 3 ஜீரோஸ். ஸோ இந்த டேட்டாவோட 3 ஜீரோஸ் பின்னாடி ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த வேல்யூவை தான் நம்ம இப்போ டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி டிவைட் பண்ணால், பைனரி டிவிஷன் பண்ணணும். ஸோ இங்கே 4 பிட்ஸ் இருக்குது, அதனால் இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு 4 பிட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 4 பிட்ஸ் எடுத்துகிட்டு இங்கே ஃபஸ்ட்டு பிட்டை பாருங்கள், 0. அப்போனா இந்த வேல்யூவை நம்ம 0 மல்டிபிள் பண்ணோம். ஸோ இங்கே 0 மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 0 இன்ட்டு தஸ் வி வில் கெட் 40. ஸோ 40 வந்து இங்கே சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாஸ்ட் பிட் கண்டிப்பாக வெளியில் போயிடும். இங்கே 1 - 0 வி வில் கெட் 1, 0 - 0 வி வில் கெட் 0, 1 - 0 வி வில் கெட் 1. ஸோ 101 இருக்கும், அந்த நெக்ஸ்ட் பிட்டை கீழே கொண்டு வாங்க, அதான் அந்த ஆரோ மார்க். ஸோ நெக்ஸ்ட் 1 இங்கே கொண்டு வாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டார்டிங் பாருங்கள், 1 இருக்கிறதுனால. ஸோ இந்த வேல்யூ நம்ம இப்போ 1 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 1 × 1011 வி வில் கெட் 1011. ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாஸ்ட் பிட் வந்து வெளியில் போயிடும். ஸோ வி வில் கெட் 1 - 1 0, அகெயின் 1 - 1 0, அண்ட் தென் 0 - 0 0. ஸோ 000 வரும். இந்த 1 - 1 இந்த 0 வந்து வெளியில் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பிட்டு 0, அந்த 0 வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ 4 இங்கே நம்ம எப்பயுமே ஃபஸ்ட் பிட் பார்க்கணும், 0, அப்போ 0 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 0 × 1011 வி வில் கெட் 0000. ஸோ அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த லாஸ்ட்டில் 4 டிஜிட் வரும், அதில் லாஸ்ட் டிஜிட் எடுத்துருங்க. 3 பிட்ஸ் தான் நம்ம எடுக்கணும். அதாவது இங்கே 4 பிட்ஸ் நம்ம டிவைசரில் இருந்தது அப்படின்னா, அதோட ஒரு பிட்டை கம்மியாக இங்கே எடுக்கணும். ஸோ வி ஹவ் டு டேக் 3 பிட்ஸ் ஹியர். ஸோ 101 எடுக்கணும். ஸோ இந்த 101 தான் இப்போ சிஆர்சி கோடு. அந்த கோடை வந்து இந்த மெசேஜோட ஆட் பண்ணணும். ஸோ இந்த மெசேஜ் இருக்கு நம்மளுக்கு, இந்த மெசேஜோட இந்த 101 இந்த லாஸ்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா, தட் இஸ் அ மெசேஜ் ஆக்சுவலி டிரான்ஸ்மிட்டட். ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்க. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஒரிஜினல் டேட்டா. நெக்ஸ்ட் நம்ம 101 ஆட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் சிஆர்சி கோடு. இந்த 101 தான் இங்கே கிடைச்சது. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரோட்டோகால் பேர்ஸ் கேன் பி யூஸ் டு சென்ட் அண்ட் ரிட்ரீவ் இமெயில்ஸ்? ஓகே, ஸோ சென்ட் பண்ண என்ன ப்ரோட்டோகால், ரிசீவ் பண்ண என்ன ப்ரோட்டோகால்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆக்சுவலி பி, எஸ்எம்டிபி அண்ட் பாப் 3. ஸோ ஏன் அப்படின்னா, எஸ்எம்டிபியோட அனதர் நேம் இஸ் த புஷ் ப்ரோட்டோகால். ஸோ புஷ்னா நம்ம அனுப்புறதுக்கு. ஸோ யூஸ் டு சென்ட் இமெயில். அதே மாதிரி பாப் 3 இஸ் அ புல் ப்ரோட்டோகால், யூஸ் டு ரிட்ரீவ் ஆர் ரிசீவ் இமெயில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வி ஹாவ் 15 மிஷின்ஸ் நீட் டு பி கனெக்டட் இன் அ லேன். 15 மிஷின்ஸ் கனெக்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட 8 போர்ட் சுவிச்சஸ் இருக்குது. அப்போ இந்த 15 மிஷினை கனெக்ட் பண்ண எத்தனை சுவிச்சஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் 2 போடுவீங்க, பட் 2 இஸ் நாட் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 3. ஸோ எப்படி 3 வரும்னா, இப்போ சுவிட்ச் 1 எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் சுவிட்ச் 1. ஸோ மேக்ஸிமம் 8 போர்ட் இருக்குது. ஸோ இங்கே 8 போர்ட்டில் நம்ம 7 மிஷின்ஸ் இதில் கனெக்ட் பண்ணலாம். அதாவது 7 போர்ட் யூஸ் பண்ணி 7 மிஷின்ஸ் கனெக்ட் பண்ணலாம். ஸோ 1 போர்ட்டை யூஸ் டு கனெக்ட் நெக்ஸ்ட் சுவிட்ச், இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ண எடுத்துக்கிறணும். ஓகே, ஸோ இதில் இப்போ 7 இருக்கும். இப்போ 7 நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, அதில் 7 நம்ம யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் ஹியர் 1 போர்ட் இஸ் யூஸ் டு கனெக்ட் அ தேர்ட் சுவிட்ச். ஸோ திஸ் இஸ் சுவிட்ச் 2, திஸ் இஸ் சுவிட்ச் 3. ஓகே, ஸோ இப்போ சுவிட்ச் 2 பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு போர்ட்டை சுவிட்ச் 1 கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே ஒரு போர்ட்டை சுவிட்ச் 3 கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ரிமைனிங் வி ஹவ் ஒன்லி 6 போர்ட்ஸ். ஸோ 6 மிஷின்ஸ் வி கேன் ஏபிள் டு கனெக்ட். ஸோ 7 + 6 13 மிஷின்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அனதர் 2 மிஷின்ஸ் வி ஹவ் டு கனெக்ட் இன் சுவிட்ச் 3. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சுவிட்சில் 8 போர்ட்ஸில் 7 மிஷின்ஸ், 1 போர்ட் இஸ் யூஸ் டு கனெக்ட் சுவிட்ச் 2. சுவிச் 2 பார்த்தீங்கன்னா, 1 போர்ட் இஸ் யூஸ் டு கனெக்ட் சுவிச் 1, அனதர் போர்ட் இஸ் யூஸ் டு கனெக்ட் சுவிச் 3, ரிமைனிங் 6 போர்ட்ஸ் டு கனெக்ட் 6 மிஷின்ஸ். டோட்டலாக 13 மிஷின்ஸ்.
another two machines for connecting connected in third switch. So totally we need three switches. That is the answer. So thank you. Thanks for watching this video.